யாருங்க போட்டதெல்லாம் கசகசன்னு கிடக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்துட்டு இருக்காங்களாமா? ஏ, இதாருங்க போட்டது, ஆரத்தை எடுத்து வாங்க. அண்ணனுங்க என்ன மாப்பிள்ள ஏங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிளைக்கு டிரஸ் எடுத்து கொடுக்கணும். வாங்க சீக்கிரம் போட. மறந்துட்டேன், சரி வா போலாம். மாப்பிள வாங்க, தீபாவளி பூத்துணி வாங்கிக்கிங்க. இதுதான் எங்க தாத்தா, எங்க அப்பா, நானு, எனக்கு அப்புறம் நீங்க போட போறீங்க. இது நம்ம சம்பிரதாயம், வச்சுக்கோங்க. இந்த கரும்பு முடிச்சுட்டு சிக்கி போட போட்ட போடா. புது ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு. அதுதான் எல்லாரும் நம்மளை படிச்சிருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கு. பாவி மாமா சாப்பிடுறதுக்கு உட்காந்தாச்சு. வாங்க வாங்க. என்ன பண்ற மச்சான்? என்னடா சாப்பாடு இது? என்ன சாப்பாடு? நல்ல சாப்பாடு. அதெல்லாம் வேணா, நீ புளி குழம்பு எடுப்போ. புளிச்சு போன குழம்பு மாதிரி இருக்குது, புளி குழம்பா? அது நீ லட்டு எடுத்து வை முதல்ல மாப்பிள்ளை. போ போ, இருங்க மாப்பிள்ள. லட்டு வையா? என்ன இது லட்டா? இது லட்டா? என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்காக கல்யாணம் சமைக்கிறத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்காக இந்த சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் தான், எனக்குலாம் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு காது வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்தது, பொண்ணு கொடுத்தது, பொண்ணு வீட்டை எடுத்து, மாப்பிள்ளை எடுத்து, வடகாப்பு, அதுலேயும் வைப்பான் ஒருத்தன் ஆப்பு. உப்பு சரியில்லை, காரம் சரியில்லை, காப்பியில் சக்கரை கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லா இருந்திருக்குமேன்னு அவனையும் சமாளித்து அடித்து பிடிச்சி காண்டக்ட்காரனை பிடிச்சி விடிய விடிய காய்கறி வெட்டி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய் என்னன்னு கேட்க கூட நாதி இல்லை. அடுத்த நாள் காலையில் அண்ணே காப்பி கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்பான், அவனுக்கும் இந்தாங்க காப்பின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிற சாதாரண சமயக்கார சண்பு கொண்டான் நான். பாத்துக்கிறேன் நல்லா பாத்துக்கிறீங்களா?
சரி வராது முறப்பே இருக்கும் அவன் மூஞ்ச பார்த்து தல தீபாவளியா? இல்ல இல்ல, இது தலைவரி தீபாவளியாமா. ஆமா ஆமா. முறைச்சுக்கிட்டே போறான், என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இவ வேற இடையில போயிருக்க, ஹெல்மெட் போட்டு போறாள் சுப்பைய. தம்பி தம்பி தம்பி, இவன் எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, டீ மட்டும் போட்டுட்டு போக முடியுமா? ஐயோ, தப்பா போச்சேடா, காலை போட்டு உடச்சிட்டேடா. ஐயம்மா, ஓ என்னடா இது, டீ நான் டீ தானடா கேட்டேன், நீயும்டா அப்பா. ஸோ சொல்ல தாங்க முடியலையே அப்பா, காலை வேற வச்சுட்டான். அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம், ஜெய் தமிழ் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னு சொல்லிடுறேன். சரிக்கா. ஐயப்பா, அப்படியா? ஏன் சோகமா இருக்கீங்க? வாங்க, எல்லாம் பட்டாசு அடிக்கலாம். சே, இந்த தீபாவளின்றது இந்த ஒரு நாள் தானே. அந்த ஒரு நாளுக்காக நம்ம எவ்வளோ நாளாக இங்கே இருப்போம். சுந்தோம் பந்தோம் இவங்க கூடலாம் இருக்கிற இந்த ஒரு நாள் மறுபடியும் எப்போ கிடைக்குமோ, இந்த ஒரு நாளுக்காக இனி அடுத்த இருக்க 364 நாளும் காத்துட்டு ஹாப்பி தீபாவளி. பங்காளி, தலை பொங்கலுக்கு வந்துருக்க வரகாம. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா ஜெய் தமிழ் என்டர்டெயின்மென்ட்க்கு சப்ஸ்கிரைப்